flipping on my ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைல் பார்த்தோம்னா ஒரு மாசான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி எடுப்போம் தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வரணும், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் ஐக்கான ஆல் கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கண்டினியூ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான ஆப் லிங்க் வந்து கீ டிஸ்பிளே தந்திருப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க, ஓப்பன் ஆப் அண்ட் ப்ரெஸ் வந்து அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான ஷேக் அப்ட் ப்ரெஸ் அண்ட் புக் மாப் ப்ரெஸ் வந்து தந்திருப்பேன், கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஷேர் ஆஃப் இல்லை அலைன் மோஷனில் ஒன் டச் பண்ண போது ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். இம்பார்ட்டன்ட் வந்து நீங்கள் ஆப் ஓப்பன் இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், ப்ளஸ் சிம்பிள் பார்த்து கே ப்ராஜெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நீங்கள் இம்போர்ட் பண்ண ரெண்டு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு ஷேக் அட்ரஸ் ஓப்பன் பண்ணிங்க, ரெண்டு ஷேக் ஆப்பிட்டும் ஒரு நாலு சிசியில் எடுத்து வந்திருப்பேன். ஃபஸ்ட்டு ஷேக் அப்ட் பாருங்கள், ஷேக் அப்டுக்கு வந்து இமேஜ் வந்து ப்ரிவியூ ஆகாது, ஆனால் உங்களுக்கு வந்து ஷேக் அப்டில் நம்மளால் லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட்டில் போய் பாருங்கள். எல்லாத்துக்கும் இதுக்கான எஃபெக்ட் இல்லாமல் இருக்கும், ரெண்டு எக்ஸாம்பிள் வந்துருப்போம், அதனால் வந்து இமேஜ் வந்து ப்ரிவியூ ஆகாது. பேக் வாங்க, புக் மார்க் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க, ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதுக்கான ஆடியோ லிங்க் வந்து கீ டிஸ்பிளே இருக்குது. ஆடியோ வந்து சப்போர்ட் எல்லாம் டவுன்லோட் பண்ணி ஸ்டார்டிங் வச்சு ப்ளஸ் செகண்ட் செலக்ட் பண்ணி ஆடியோ அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆடியோ வந்து சாங்கில் போய் போனால் லாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சைட்டில் ப்ளஸ் செகண்ட் கொடுத்த போது ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ வந்து ஆடாயிடும். ஆடியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக செட் ஆகிதான் செக் பண்ணிங்க. செக் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணும், அதே மாதிரி கரெக்டாக இந்த லிரிக்ஸுக்கு நெக்ஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணுறதா இருக்கும். நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். இல்லை எப்படி ஆட் பண்ணுவாங்க, ப்ரெஸ் செலக்ட் பண்ணுங்கள், மீடியா செலக்ட் பண்ணுங்கள். மீடியா செலக்ட் பண்ணி நீங்கள் யார் பிக்சர் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்க இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே த்ரீ டாட் இருக்கும், செலக்ட் பண்ணுங்கள். த்ரீ டாட் செலக்ட் பண்ணி ஃபிஃப்த் ஒன் ஃபில் கம்பஸ் ரேன் வரும், கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் வந்து ஃபுல் செட் ஆகிடும். இல்லை ஒன்றும் ஜூம் பண்ணால் மூவ் ட்ரெஸ் வரும், மூவ் ட்ரெஸ் சைட்ல ஸ்கேல் ஆஃப்ல ஸ்க்ரோல் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஆகும். இது கொஞ்சம் இன்னும் கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் டூ ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணி அலைன் பண்ணிக்கலாம். எப்படி கட் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் ஏரோ கிளிக் பண்ணுங்கள், ஏரோ கிளிக் பண்ணால் லேயர் செலக்ட் பண்ணுங்கள். லேஸ் பண்ணால் கட் ஆஃப்ல தேட் ஒன்று கிளிக் பண்ண ஆட் கட் ஆகிடும். அதே ஒன்றும் உள்ள இப்படி இமேஜ் இருக்குன்னா எக்ஸ்பெண்ட் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து நெக்ஸ்ட் பீட் மார்க் எக்ஸ்பெண்ட் ஆகிடும். இதே மாதிரி கீழே பாருங்கள், நான் இங்கே இமேஜ் ஆட் பண்ண மாதிரி ஃபுல்லாக வந்து நீங்கள் இங்கே வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிடுங்க. இப்போ இப்படி ஷேக் ஆட் பண்ணலாம், ஷேக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் இதுக்கெலாம் வந்து ஃபாண்ட் ஆட் பண்ணுறதா இருக்கும். எப்படி ஆட் பண்ணுவாங்க, இப்போ லேயர்ஸ் ஆட் பண்ணுங்கள், லேயர்ஸ் ஆட் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் போங்க. இங்கே வந்து லிமான் மில்க் கோல்டுனு ஒரு ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து இதுக்கான லிங்க் வந்து கீ டிஸ்பிளே தந்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி இங்கே வியூ ஆல் ஃபாண்ட்னு வரும், செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே த்ரீ லைன் மார்க்கும் செலக்ட் பண்ணிட்டு கீ இம்போர்ட் ஃபாண்ட் ஆப்ஷன் வரும், இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் வந்துருக்கும் எங்கே இருக்கோ நீங்கள் அதை ஒன் டச் செலக்ட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். பேக்வாங்க, இம்போர்ட் ஆனோடனே உங்களுக்கு வந்து ஃபாண்ட் வந்து ப்ரிவியூ ஆகலாம். இங்கே டிக் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டுங்க, கே இம்போர்ட்டட்னு வரும், அதை கிளிக் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் பண்ண ஃபாண்ட் மட்டும் தனியாக வந்து ஷோ ஆகும். நீங்கள் ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், பார்க்குவாங்க. கரெக்டாக இந்த இதில் வந்து லாஸ்ட் வரி ஃபுல்லாக வந்து ஃபாண்ட்டுக்கான ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. இப்போ பார்க்குவாங்க, ஷேக் அவுட் ட்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க, கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு ஃபாண்ட் இருக்கும் அது விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு இல்லை ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும், அது செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க, இந்த த்ரீ ஹார்ட் செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்துங்க, எஃபெக்டை காப்பி பண்ணிங்க. பார்க்குவாங்க, புக் மார்க் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க, ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட் லேயர்லாம் விட்டுருங்க. கரெக்டாக லிரிக்கல் லேயர் முடியும், இங்கே முடிஞ்சதுலேருந்து லாஸ்ட் ஒரு டபுள் புக் மார்க் வரும், இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. ஈஸி தான், சிம்பிள் எப்படி ஆட் பண்ணுவாங்க. இப்போ லேயர் செலக்ட் பண்ணுங்கள், இங்கே எஃபெக்ட் ஆப்ஷன் வரும் செலக்ட் பண்ணிட்டு, இங்கே த்ரீ டாட் மார்க் செலக்ட் பண்ணிட்டு கே ஃபேஸ்ட் எஃபெக்ட் வரும், அதை கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக எஃபெக்ட் வந்து ஃபேஸ்ட் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக ஒரு லேயராக செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி த்ரீ டாட் செலக்ட் பண்ணி ஃபேஸ்ட் பண்ணிங்க. நான் ஃபேஸ்ட் கரெக்டாக பாருங்கள், அந்த டபுள் புக் மார்க் வரையும் வந்து நம்ம இப்போ வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். கரெக்டாக 9:41 லேயர் வரையும் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து வேறு எஃபெக்ட் ஆட் பண்ணும், பேக் வாங்க. புக் மார்க் ப்ரெசன்ட் ஷேக் அப்ட் ப்ரெசன்ட் ஓப்பன் பண்ணிங்க, ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் செலக்ட் பண்ணி த்ரீ ஹார்ட் செலக்ட் பண்ணி காப்பி கொடுத்துங்க. இப்போ புக் மார்க் ப்ரெசன்ட் ஓப்பன் பண்ணிங்க, ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும், இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் செலக்ட் பண்ணி த்ரீ ஹார்ட் செலக்ட் பண்ணி ஃபேஸ் கொடுத்துங்க, இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள்,
ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக நீங்கள் வந்து இங்கே வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஒரு டபுள் புக் மார்க்லேருந்து லாஸ்ட் வரையும் நான் இங்கே வந்து இந்த ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணுறதா இருக்கும். சிம்பிள் தான், லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி த்ரீ செலக்ட் பண்ணி ஃபேஸ்ட் பண்ண ஆட்டோமேட்டிக் எஃபெக்ட் வந்து ஃபேஸ்ட் ஆகிடும். இதே நீங்கள் கரெக்டாக வந்து ஃபேஸ்ட் பண்ணிங்க, லேயர் செலக்ட் பண்ணி த்ரீ செலக்ட் பண்ணி ஃபேஸ்ட் பண்ணால் ஃபேஸ்ட் ஆகிடும். அல்லது வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சிசி லேயர் ஆட் பண்ணலாம். பேக் வாங்க, ஷேக் அப் ப்ரெஸ் நோட் பண்ணிங்க கரெக்டாக. அந்த ரெண்டு எஃபெக்ட் நெக்ஸ்ட் ஒரு நாலு சிசி லேயர் இருக்கும். அது வந்து சைடில் லாங் ப்ரெஸ் பண்ண ஆட்டோமேட்டிக் செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனால் இங்கே ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும், ஹேரக் போதில் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இங்கே காப்பி ஃபோர் லேயர்னு வரும். கிளிக் பண்ணால் அந்த நாலு லேயர் வந்து காப்பி ஆகிடும். காப்பி ஆகிடுனா கட் கொடுத்துட்டு பேக் வாங்க. இப்போ ஷேக் புக் மார்க் ப்ரெஸ் நோட் பண்ணிங்க, ஓப்பன் ஸ்டார்டிங் வச்சுங்க. ஸ்டார்டிங் வச்சு இங்கே நாங்கள் காப்பி பண்ண இடத்துல திரும்ப செலக்ட் பண்ணால் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் இங்கே ஃபேஸ்ட் ஃபோர் லேயர்னு வரும். அது கிளிக் பண்ண அப்படியே அந்த நாலு லேயர் வந்து ஃபேஸ்ட் ஆகிடும். ஸ்க்ரோல் பண்ணுங்கள், லாஸ்ட் வரையும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுதான் செக் பண்ணிங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இல்லாதனால அப்படியே கரெக்டாக செட் ஆகிடுச்சு. அதாவது இப்போ வந்து ஃபுல்லாக வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எப்படி கேலரியில் சேவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ மேலே செட்டிங் பார்த்தால ஷேர் ஆஃப் ஃப்ரெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து செலக்ட் ஆகிதான் செக் பண்ணிங்க. செக் பண்ணி கீழே வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்கா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகணும்னா நீங்கள் சேவ் குத்தின ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எடிங் பார்க்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எடிங் நம்பிட்டு போகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.